குதிரை கதை தான் பார்க்க போறோம். அதெல்லாம் ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்டுட்டே போகும். அப்போ தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு குதிரை மேலே வந்து நம்ம வந்து சவாரி பண்ணணும், நல்ல வெள்ளை குதிரையாக இருக்கணும், இல்லை இல்லை கருப்பு குதிரை வாங்கலாமா, இல்லை இல்லை சிவப்பு குதிரை வாங்கலான்னு நிறைய யோசிச்சுட்ருப்பான். எனக்கு தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கடா, இன்னொருத்த சொன்னால் குஜராத் போகலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரக பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். எல்லோருக்கும் வன்னியத்தியின் அன்பான வணக்கம். குழந்தைங்களே, வன்னியத்தியோடைய கதைக்களம் ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? நீங்களும் கதை சொல்லணுமா, கதை கேட்கணுமா, இல்லை பாட்டு பாடணுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணுமா? இந்த போஸ்டரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஸோ என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாய். இன்னைக்கு ஒரு குதிரை கதை தான் பார்க்க போறோம். குதிரை ஓட்டிருக்கீங்களா நீங்க? நான் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் குதிரை பிடிச்சி போனால் மேலே உட்காந்துட்டு நான் ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அதுவும் நடந்து தான் போகும், ஓடுற குதிரை கிடையாது. அப்புறம் டமால் தள்ளி விட்டுருன்னு எனக்கு பயம். ஆனால் சில பேர்ல ஹார்ஸ் ரைடிங்கெல்லாம் போவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு. அந்த மாதிரி ஒரு கதை தான் இன்னைக்கு. அந்த ஊரில் தங்கப்பன் அப்படின்னு ஒரு பையன், அவங்க வீட்டில் ஒரு சூப்பரான குதிரை வண்டி இருந்தது, ஒரு ஒத்த குதிரை வண்டி. அந்த குதிரை வந்து நல்லா வெள்ளை வெளையர்னு அரிசி மாவு கலரில் இருக்கும். அரிசி மாவு பார்த்துருக்கீங்களா? ஆ, அந்த கலரில் இருக்கும். அந்த குதிரை வண்டியில் தான் தங்கப்பன் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவான். அதனோட கழுத்தில், குதிரையோட கழுத்தில், அப்புறம் சக்கர வண்டியோட சக்கரத்துலலாம் நிறையா மணி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்டுட்டே போகும். அப்போ தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தங்கப்பன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டிலலாம் குதிரை வண்டி இல்லை, அவங்களாம் நடந்து தான் போவாங்க. அதில் முத்துன்னு ஒரு ஃப்ரெண்டும் இருந்தான். அந்த முத்துவும் என்ன பண்ணுவான்னா நடந்து தான் போயிட்டு இருந்தான். ஆனால் இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், முத்துவை தவிர மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கப்பனோட குதிரை வண்டியை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு, தம்பியை பிடிச்சிக்கிட்டே கூடவே ஓடுவாங்க. ஆனால் முத்து மட்டும் என்ன பண்ணுவான், இந்த குதிரை வண்டி பின்னாடி ஓட மாட்டான். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு குதிரை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு குதிரை மேலே வந்து நம்ம வந்து சவாரி பண்ணணும், நல்ல வெள்ளை குதிரையாக இருக்கணும், இல்லை இல்லை கருப்பு குதிரை வாங்கலாமா, இல்லை இல்லை சிவப்பு குதிரை வாங்கலான்னு நிறைய யோசிச்சுட்ருப்பான். ஆனால் நம்ம வீட்டில் அதுக்கெல்லாம் வசதியே இல்லை. தங்கப்பனோட குதிரை வண்டியோட குதிரை இருக்குல்ல, அந்த குதிரைக்கு ஒரு தொழுவும் கட்டியிருக்காங்க, அந்தளவுக்கு தான் முத்துவோட வீடே இருக்கும். அதனால் நம்ம எப்படி இதெல்லாம் வாங்க முடியும், நினச்சிக்க வேண்டியதான் கற்பனையில் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க மாமா ஊருக்கு போகும்போது அங்கே பழசாக யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருந்த ஒரு மர குதிரை பொம்மை, அதாவது நம்ம ஏறி உட்காந்து நம்ம இப்படி இப்படி ஆடலாம்ல, அந்த பொம்மை இருந்துச்சு. அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ முத்துவோட அப்பா வந்து அதுக்கு அழகாக அப்படியே பெயிண்ட் பண்ணி, கலர் கலராக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாயங்காலம் போய், அம்மா என்ன இந்த குதிரையா? ஆமாம் அம்மா, குதிரை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்குன்னு அம்மா சொன்னாங்க. அப்பா அழகாக பெயிண்ட் பண்ணி வர வச்சுருந்தாரா, அட்ராக்டிவாக இருந்தது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே, அம்மா இது எங்கம்மா போகும், எங்கே போகணும்னு சொல்லு. அம்மா நான் மைசூர் போகுமா, மைசூர் போகலாமா, ஆ எங்கே ஏறி உட்காருன்னு அவன் உட்கார்ந்தோடனே அம்மா வந்து பின்னாடி வேகமாக அதை ஆட்டி விட்டாங்க. அவன் அந்த காது பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி நல்லா பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். இப்போ வந்து குதிரை அப்படியே போகிற மாதிரி அவன் கற்பனை பண்ணான். அவன் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா சொன்னாங்க, மைசூர் வந்துருச்சு, மைசூர் வந்துருச்சு, இறங்கு அப்படின்னு இறங்கிட்டு, அம்மா இது வேற எங்கே போகும், எங்கே வேணால் போகும் அப்படின்னு. அப்புறம் இவன் ஒரு ஒரு ஊராக சொல்லிட்டே இருந்தான், திருச்சி போகுமா, சென்னை போகுமா, கோயம்புத்தூர் போகுமா, தஞ்சாவூர் போகுமா, கல்கத்தா போகுமா, டெல்லி போ, எல்லா பக்கம் அம்மா போகும்னு சொல்லிட்டு ஆட்டி விட்டுட்டே இருந்தாங்க. இது ஒரே அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கும் குதிரை வண்டி குதிரையெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுருந்தான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புதுசாக ஒரு பொருள் வாங்கின அடுத்த நாள் ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதை பற்றி பேசி பரப்பி விட்ருவீங்களா? அதே தான் முத்துவும் பண்ணான். எங்கள் வீட்டு குதிரை வந்துருச்சு, எங்கள் வீட்டு குதிரை வந்துருச்சு, நான் இங்கே போனேன் அங்கே போனேன் எல்லாம் சொன்னேன். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான். முத்துவோட திண்ணையில் போய் பார்த்தா சூப்பரான ஒரு மரக்குதிரை நின்றுச்சு.
ஏய் நாங்களும் வரும்டா, சரி வாங்கடா எங்கே போகலாம் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேராக ஏறி உட்காந்தாங்க. ஒருத்தர் சொன்னால் எனக்கு பெங்களூர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா, இன்னொருத்தர் சொன்னால் எனக்கு தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா, இன்னொருத்தர் சொன்னால் குஜராத் போகலாமா அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர் சொன்னால் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இந்த குதிரை வண்டி போகுமா குதிரை போகுமா அப்படின்னு. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர் கேட்கும் போது எல்லா ஊருக்கும் கொஞ்சம் நேரம் ஆட்டி அவங்க ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு டிக்கெட் கொடுக்குற மாதிரி அப்புறம் இறங்கி அப்படியே எல்லாம் விழுகிறதுன்னு ஒரே விளையாட்டாக இருந்துச்சு. இது டெய்லியும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த குதிரையில் போகிறது விளையாடுறது அவங்களுக்கு பழக்கமாக இருந்துச்சு. ஒரு தடவை தங்கப்பன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை, குதிரை வண்டியில் வந்துட்டு இருப்பாள் அந்த தங்கப்பன். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள் வரும்போது வரல. அப்புறம் தான் போய் என்னென்னு விசாரித்து பார்க்கும்பொழுது தங்கப்பன் வந்து மரத்தில், இந்த மாதிரி மரத்தில் உட்காந்துட்டு இருந்திருக்கான், உட்காந்துட்டு விளையாண்டுருந்துருக்கான். அப்புறம் இறங்கும் போது கீழே குதிரை நின்றுட்டு இருந்திருக்கான் அவனோட குதிரை. அப்போ அந்த குதிரையை பார்த்துட்டு, ஏன் நம்ம வந்து குதிரை வண்டியில் தானே போயிருக்கோம், ஏன் குதிரை மேலே போகக்கூடாது சவாரி பண்ணக்கூடாதுன்னு ஏறி உட்காந்துருக்கான். அது கொஞ்சம் தூரம் நல்லா தான் போயிருக்குது, கொஞ்ச நேரம் ஆனோடனே டபடபடபடபடபடான்னு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இவனை தள்ளியும் விட்டுருச்சு. வேகமாக ஓடும்போது இவனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். தோள்பட்டையெல்லாம் அடிபட்டு, கண்ணம்லாம் அடிபட்டு, அப்புறம் டாக்டர்லாம் வந்து ஊசி போட்டுட்டு நீ ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்தான் இது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், முத்து உட்பட எல்லாரும் அங்கே போய் பார்க்குறாங்க. அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டு பாலெல்லாம் அம்மாவை கொடுக்க சொல்கிறான். அம்மாவும் எல்லாமே கொடுக்குறாங்க. அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாம்மா, இவன் தான் முத்து, இவன் தான் பாலா, இவன் தான் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சரியாகி ஒரு வாரம் கழித்து ஸ்கூலுக்கு வந்தப்புறம் எல்லாரும் அந்த முத்துவோட குதிரையை பேசுகிறப்ப, நானும் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பார்க்கட்டுமா முத்து, வாடா தங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் சாயங்காலம் தங்கப்பன் வந்து முத்துவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரே கலகலகலன்னு ஆரவாரமாக எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுருக்குறாங்க. அப்போ இவனும் போய், டேய் என்னை வந்து என்னை எந்த ஊர் கூட்டிகிட்டு போயிட்டு, எனக்கு எல்லா ஊரும் பார்க்கணும் போல் இருக்கே, சரி உனக்கு எந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஊருக்கு என்னையும் கூட்டிகிட்டு போன்னு ஏறி உட்காந்தோன்னே அந்த குதிரை அப்படியே பயங்கர வேகமாக ஆட ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் சேர்ந்து நானும் உட்காறேன் நானும் உட்காறேன் நானும் உட்காறேன்னு மேலே ஏறி ஏறி உட்காவும் டமால்னு சரிஞ்சிச்சு. உடனே எல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு மறுபடியும் ஏறி உட்காந்து ரைட் போயிட்டே இருந்தாங்களாம், ஹாப்பியாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தங்கப்பன் வந்து குதிரை வண்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடையே நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தானா. கதை முடிஞ்சு போயிருச்சான். இந்த கதையை எழுதுனது எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள். கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு குதிரை வண்டியில் போகணுமா குதிரையில் போகணுமா? இன்னும் நிறைய கதைகளோடு வணியத்தவங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.